டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்மளுடைய லாஸ்ட் கண்டென்ட், அதாவது நம்ம 6 வீடியோ டோட்டலாக வந்து மார்ச் மந்தத்தில் கொடுத்துருந்தோம். அந்த 6 வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறது அந்த 6வது வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான். இந்த வீடியோலையும் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 49 ஸ்டாக்கை நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் கவர் பண்ணோம். அதுக்கப்புறமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸுக்கு நிறைய லாங் டேர்ம் வீடியோஸ் கொடுத்துருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி இன்னொரு நாட்களை நான் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 6 நாள் எடுத்ததுனால நிறைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டியது. கிட்டத்தட்ட என்னுடைய லிஸ்ட் இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் ஃபாலோ பண்ணலாம். இதை நம்ம பார்த்ததுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் ஃபாலில் நாம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த கடந்த 5 வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம மென்ஷன் பண்ண சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு லேர்னிங் இருக்குது, அதாவது என்றைக்குமே ஒரு ரன்னப் கொடுக்குற ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஃபால் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், இல்லை ஒரு நல்ல கன்சாலிடேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சொல்லி தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் 49 ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 49 எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூஜ் மார்க்கெட் ஃபால்லையும் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நியர்லி சில ஸ்டாக்லாம் 30-40% ஆஃப் ப்ராஃபிட், 50% ஆஃப் ப்ராஃபிட்டில் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண லெவலில் இருக்குது. எந்த ஒரு ஸ்டாக்குமே நாங்கள் 49 எந்த ஒரு ஸ்டாக்கும் கூட நம்ம மென்ஷன் பண்ண ப்ரைஸை விட ஒரு ஹியூஜான ஒரு ஃபாலில் இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான பங்கு பண்ண வேண்டிய விஷயம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் பொழுது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப லைட்டாக தான் ஃபாலோ ஆகணும். மார்க்கெட் ரைஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்லா ரைஸ் ஆகணும். அதுதான் என்றைக்குமே ஒரு போர்ட்ஃபோலியோக்கான ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவை மறந்துடாதீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஒரு சைட்வேஸ் தான். 3 நாட்களாக ஒரே பிளேஸில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நிஃப்டி. மேபி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த 3 கேண்டில்லையுமே நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ரீச் ஆகும் பொழுது செல்லிங் கிளியராக தெரியுது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டமில் இருக்கக்கூடிய விக்கை விட டாப்பில் இருக்கக்கூடிய விக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டாப் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டில் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை இந்த கேண்டலினுடைய லோவை கட் பண்ணிருச்சு அப்படின்னா 23,200 அந்த லெவலை கட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ண இந்த சப்போர்ட்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது அதே சமயத்தில் இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாகவும் மாறிட்டு இது ஒரு டபுள் டாப்பாகவும் கன்சிடர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது கட்டாய் உள்ள வரும்பொழுது கொஞ்சம் ஃபால் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சேம் பிளேஸ் அதே லெவல்ஸ்ல 3 நாட்களாக டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரே மாதிரி டோஜி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்றைக்குமே அந்த மாதிரி டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு எதர் ஒரு நல்ல அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா மீனிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபுல்லாக டோஜி ஃபார்மேஷன் இருந்துச்சு, ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்தது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக டோஜி போயிட்டுருக்கு. அதுவும் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல. ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு ஃபாலோ ஆனதுனால அது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். அதே பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சாலிடேட் ஆகுது, ஒரு பெரிய மூமெண்ட்டுக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி என்ன ப்ரைஸில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது SBI IRCTC. SBI நம்ம 740 பார்த்துருந்தோம், IRCTC 930 பேசியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஸ்கஸ்டு ப்ரைஸ். நான் மென்ஷன் பண்ண லெவலில் இதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ICICI Lombard 1,259, ஃபைன் ஆல்கானிக்ஸ் 4,062, கிளீன் சயின்ஸ் 1,312, SRF 2,573, பிடிலைட் 3,024, IEX 134. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக சப்போர்ட்டில் இருந்துச்சு, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். SBI நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, ஆக்சுவலாக இந்த வீடியோ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 28 மார்ச்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணது இந்த பிரேக் அவுட்ல 587. அங்கிருந்து நம்மளுடைய டார்கெட் 660 ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்ல 640 டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நடக்கும் பொழுது, ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட்லைன், ஒரு 720 டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் சப்போர்ட் எடுக்கும் பொழுதும் டிஸ்கஸ் பண்ணோம். ஈவன் தோ இந்த பெரிய எலெக்ஷன் ஃபாலில் கூட SBI எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை தான் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை நான் மென்ஷன் பண்ணும்பொழுதே சொல்லியிருந்தேன், எல்லா பிஎஸ்சியும் மேலே போயிருச்சு, பட் இந்த பிஎஸ்சியு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதுக்கான ரிட்டர்னை கொடுக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 587 கன்சிடர் பண்ணவங்களுக்கு
இது ஒரு 2x ரிட்டர்னை கொடுக்கும், அதாவது 1000 rupees. அண்ட் ஆல்சோ இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு 1200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 912 ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு, ஸ்டில் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2021 ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன். அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணும்பொழுது இங்கிருந்து நல்ல மூவ்மெண்ட் போகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பால் கூட எக்ஸாக்டாக 740 rupees சப்போர்ட் எடுத்து அந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால அகைன் அங்கே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது லாங் டேர்முக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்காது. ஏன்னா நம்மளுக்கு மென்ஷன் பண்ண ப்ரைஸில் இருந்து, ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ப்ரைஸில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 43% அந்த ஹை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55%, அதுவும் ஒரு இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி ஒரு 55% ரிட்டர்ன்ங்கிறது ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன், அதுவும் வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதுதான் முக்கியமாக நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது 930 levels இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பிரேக் அவுட்டுக்கு மென்ஷன் பண்ணது 750 rupees. ஓகேங்களா, 750 நம்ம மென்ஷன் பண்ண ரெண்டாவது டார்கெட்டையும் ரீச் பண்ணிருச்சு. 1116 அப்படிங்கிற லெவலில் கிட்டத்தட்ட அந்த மென்ஷன் பண்ண ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52% ரிட்டர்னை கொடுத்துச்சு. இப்போ வந்த இந்த ரீசன்ட் ஃபால் இருக்கு இல்லைங்களா, இந்த எலெக்ஷன் டே ஃபால், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதனுடைய 50% எக்ஸாக்டாக சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ மேலே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அப்போது இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்துட்டு ஒரு ஹையர் ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து இப்போ ஒரு ஃபால் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 969-970 சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அப்போ சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு திருப்பியும் அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும், கப் அண்ட் ஹேண்டில். ஸோ இதுக்கான டார்கெட் 1500, அதுக்கு முன்னாடி 1280 ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை. அதுக்கப்புறம் 1500, அதுக்கப்புறம் 2000 அப்படிங்கிற டார்கெட்டையும் எதிர்பார்க்கலாம். ஸோ என்றைக்குமே ஐஆர்சிடிசி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் மேலே ஏறி ஒரு ரன் அப் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி மேலே ஏறும். அதை தான் நான் இப்போ இண்டிகேட் பண்ணுறேன். நம்மளுக்கு இது வரைக்கும் ஆர்விஎன்எல் ஐஆர்எஃப்சி என்னவா நிறைய ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஹியூஜ் ரிட்டர்னை கொடுத்துருச்சு. இந்த ஸ்டாக்லையும் அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒப்பீனியன். லாங் டேர்முக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல் அட்ராக்டிவ், பட் ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 1125 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே 1 week க்ளோசிங் வச்சுது அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐசிஐசிஐ லம்பார்ட், நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே ப்ரைஸில் நிற்கிது. ஆக்சுவலாக இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்ஸ்ட் டார்கெட். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணது இந்த பீரியடில் இருக்கும் பொழுது 1400 வந்துச்சு அப்படின்னா நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், அங்கிருந்து ஒரு அப் மூமெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். எப்போ எத்தனை பேர் இந்த பீரியடில் என்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல, ஏன்னா டிசம்பர் மந்த் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months தான் இருந்துச்சு. அங்கிருந்து எக்ஸாக்டாக நம்ம மென்ஷன் பண்ண சப்போர்ட்டை ஒரு 20 மட்டும் தான் கீழே இறங்குச்சு. அந்த சப்போர்ட்டை 1400 சப்போர்ட்டாக எடுத்துட்டு அங்கிருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 1640 ரீச் பண்ணிருச்சு. இப்போ 1640 எத்தனை வாரங்களாக அது வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அகைன் இந்த கை, அதாவது 1750 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு சூப்பரான ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம். ஒரு 2200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போருந்து 2200 போனச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஆஃப் ரிட்டர்னாக நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்ம 1400 பார்த்தோம் அப்படின்னா இப்போவே நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபைன் ஆர்கானிக், இது நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரைஸ் 4060. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாட்டமில் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இருக்கக்கூடியதே சப்போர்ட், ஒருவேளை அதை கட் பண்ணாலும் நம்மளுக்கு நியர்பை சப்போர்ட்ஸ் இருக்குது, அந்த சப்போர்ட்ஸ் லெவல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்த சப்போர்ட் வந்து எக்ஸாக்டாக ரிவர்சல் கொடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மேலே தான் ஏறி இருக்குது. நம்ம மென்ஷன் பண்ண ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 16.5% ஆஃப் ரிட்டர்னில் இருக்குது. பட் இந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல், ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஹையிலிருந்து ஃபால் ஆனதுனால டிஸ்கஸ் பண்ணோம். ரிவர்சல் அப்படின்னா 5150-40 அந்த லெவல்ஸுக்கு மேலே 1 week க்ளோசிங் வச்சுது அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 5850. நெக்ஸ்ட் இந்த ஆல் டைம் ஹையையும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதை ரீச் பண்ணும்போது இது ஒரு கப் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, அப்போ அங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கான நெக்ஸ்ட் டார்கெட் 10,000 rupees அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 4700 ஸ்டாக்குக்கு 4000 இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதனுடைய டார்கெட் 10,000 rupees. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, கிளீன் சயின்ஸ் இதே சேம் கன்சாலிடேஷன் சேம் ப்ரைஸ் தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 1620 மேலே 1 week க்ளோசிங் வைக்கும் பொழுது இதனுடைய ஆல் டைம் ஹை டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கே போகும்பொழுது இதுவும் ஒரு கப் ஷேப்பை தான் ஃபார்ம் பண்ணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னுடைய மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதில் கப் அண்ட் ஹேண்டில் ஏன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்.
எந்த ஒரு டெக்னிக்கல்ஸும் தெரியல அப்படின்னாலுமே இந்த கப் அண்ட் ஹேண்ட்ல எப்படி நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணலாம் லாங் டேர்முக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே கப் ஷேப்பை தான் ஃபார்ம் பண்ண போகுது, மேபி 1 இயரோ 2 இயரோ எடுத்துக்கும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து அதனுடைய ஆல் டைம் ஹைக்கு போச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து பேசணும் அப்படின்னாலே 90% ஆஃப் ரிட்டர்ன் அதை நம்மளுக்கு ரீச் பண்ணி பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 180% ஆஃப் ரிட்டர்ன்ல தான் நமக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ ஆச்சோ அந்த அளவுக்கு அந்த பிரேக் அவுட்ல இருந்து ரைஸ் ஆகும். அதுதான் நம்முடைய டெக்னிக்கல்ஸ் ஒர்க் அவுட் பண்றது. ஸோ அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல டைம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் SRF, அதே கன்சாலிடேஷன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிளாக் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய புல் ரன் 2020 இருந்து நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய கன்சாலிடேஷன், இது ஒரு மிகப்பெரிய பிளாக். அந்த பிளாக்னுடைய பிரேக் அவுட் 2770 ரூபாய்க்கு மேல 1 வீக் க்ளோசிங் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1 டேல வந்து பாத்தீங்கன்னா 2865க்கு மேல டிராவல் ஆகும் பொழுது, இல்ல 1 டே க்ளோசிங் வைக்கும் பொழுது இந்த ஸ்டாக் நம்மளுக்கு இங்க எப்படி ஒரு புல் ரன் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஒரு புல் ரன் ஸ்டார்ட் பண்ணும். இப்பவும் இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்ல தான் இருக்கு. இந்த எலெக்ஷன் டே ஃபால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட்டா எடுத்திருக்கு. இதனுடைய லாஸ்ட் ஹோப் 2040 ரூபாய். ஸோ அதாவது லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்றோம், அப்ப 2040 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு 2x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாருங்க, இந்த எலெக்ஷன் டே ஃபால்ல நம்மளுக்கு கரெக்டா மென்ஷன் பண்ண சப்போர்ட், ஆக்சுவலா இதை நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது ஒரு 3000 லெவல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிரீன் லைனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கிரீன் லைன்ல பிரேக் பண்ணிட்டு அதைத்தான் இப்ப ரீசெண்டா சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு, ஷார்ட் டேர்ம் டார்கெட். நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன், இது ஆக்சுவலா ஒரு புல்லிஷ் சேனல். இந்த புல்லிஷ் சேனலுடைய ட்ரெண்ட் லைன் ஹை பிரேக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு சூப்பர் ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்லயும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம இதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் IEX. ஸோ IEX நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எக்ஸாக்டா இந்த பாட்டம் 135 ரூபாயில இருந்துச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா மென்ஷன் பண்ணது 173, அது இன்னைக்கு ப்ராப்பரா ரீச் ஆயிருச்சு. இப்ப 175க்கு மேல 1 வீக் க்ளோசிங் வைக்கும் பொழுது இந்த ஸ்டாக்கும் ரிவர்சல் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இதுலயும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போறது ஒரு கப் அண்ட் ஹேண்டிலா தான் இருக்க போகுது, அதையும் நம்ம பாட்டம்லயே மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த எலெக்ஷன் டே ஃபால்லையும் இந்த ஸ்டாக் அகைன் நம்ம மென்ஷன் பண்ணா அதே 135ங்கிற சப்போர்ட்டை ரீச் பண்ணி தான் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் 1 வீக்ல சப்போர்ட்ல இருந்து டார்கெட் ரீச், நம்ம டிஸ்கஸ் பண்ணது இங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-9 வாரங்களா வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆகாம இந்த எலெக்ஷன் டே ஃபால்ல சப்போர்ட் ரீச் ஆச்சு, அங்கிருந்து நெக்ஸ்ட் வீக்ல டார்கெட்டும் ரீச் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்லயும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு. தாராளமா இதையும் லாங் டேர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட நான் வந்து பாத்தீங்கன்னா பழைய 6 வீடியோனுடைய ஒரு ரிவியூஸ் சீரியஸை நான் ஸ்டாப் பண்றேன். அதுக்கப்புறம் நான் நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அகைன் பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel1 0 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.